நம்ம சிறுத்தை சிவோடைய டைரக்ஷன்ல அஜித் சார் மற்றும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடித்து பொங்கல் விருந்தாக வெளியான படம் தான் விசுவாசம். இந்த படம் இன்றுடன் 100வது நாளை எட்டியிருக்கு. அதனால இயக்குனர் சிவா தன்னுடைய சமூக வலைதளத்துல அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் பதிவிட்டுள்ள பதிவுல, அஜித் தல, அஜித் ரசிகர்கள், நயன்தாரா, ஜெகபதி பாபு மற்றும் விசுவாசம் படத்துல நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், மீடியா நண்பர்கள், சினிமா விரும்பிகள், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ், சத்யஜோதி பிலிம்ஸ் எனது குழுவினருக்கும் இந்த படத்தை பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்தை வெற்றி படமாக அருள் புரிந்த கடவுளுக்கும் நன்றி அப்படின்னு நம்ம இயக்குனர் சிவா ஒரு ட்விட்டர் பதிவிட்டிருக்காரு. இயக்குனர் சிவாவுடைய இந்த பதிவுக்கு அஜித் ரசிகர்கள் தங்களுடைய ஆதரவுகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில 2008 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்த அனுஷ்காவிற்கு தற்போது 11 வயது ஆகியிருக்கு. அடுத்தது தம்பி ஆர்த்திக் 2015 மார்ச் 3ஆம் தேதி பிறந்திருக்காரு. அஜித் சாருடைய படப்பிடிப்பு நடக்கும் இடங்கள்ல இந்த குடும்பத்தினர்கள் மிக அபூர்வமாக தான் வருவாங்க. ஆனால் படப்பிடிப்பு இல்லாத சமயங்கள்ல தனது பெரும்பாலான நேரங்களை மனைவி குழந்தைகளுடனே செலவிடுவாரு நம்ம தலை. தற்போது நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்பு முடித்துவிட்டு அதன் டப்பிங் பணிகளுக்காகவும் அஜித் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல அண்மையில நடந்த தேர்தல கூட தனது மனைவி ஷாலினியுடன் வந்து வாக்களித்து விட்டு அஜித் சார் திரும்பிய வீடியோவும் இணையதளங்கள்ல வைரல் ஆச்சு. இந்த நிலையில நேத்து 12வது வகுப்பு ரிசல்ட் வெளியாச்சு. அதற்காக அஜித் சாருடைய மகள் அனுஷ்கா 12வது வகுப்பு படித்து விட்டு பரீட்சையில 600க்கு 580 மார்க் வாங்கியதாக ஒரு சில தகவல்கள் இணையதளங்கள்ல வைரலாக பரவ ஆரம்பிச்சது. மேலும் பல யூடியூப் சேனல்களிலும் இந்த தகவலை பதிவிட்டாங்க. ஆனா இந்த தகவல் போலியானது என்று தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கு. ஏன்னா அஜித் சாருடைய மகள் அனுஷ்கா ஜனவரி 3ஆம் தேதி 2008 பிறந்திருக்காங்க. அப்படி பார்த்தால் இவருக்கு வயது தற்போது 11 ஆகிறது. அதற்குள் அவர் எப்படி 12வது தேர்வு எழுத முடியும் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியே. அதனால இந்த தகவல் மிகவும் போலியானது அப்படின்னு நிரூபணமாகியிருக்கு. இந்த தகவல்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலைப்போட வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.